ஹாய் ஹலோ வணக்கம் சென்னை 360 வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம மதுரவாயில் இருக்க S21 ஸ்போர்ட்ஸ் அண்ட் கிராஸில் தான் நாம இருக்கோம். நம்ம கூட ஃபிட்னஸ் மாஸ்டர் ரமேஷ் இருக்காங்க. அவங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அண்ட் நீ பெயின் அண்ட் ஷோல்டர் பெயின் இதுதான் ஒரு மேஜர் ப்ராப்ளமாக இருக்கு டே டு டே லைஃப்ல. அதை பற்றி அதுக்கான எக்ஸசைஸ் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பேக் பெயின் அண்ட் நீ நம்ம லாஸ்ட்டாக ஸ்டாண்டிங்கில் பார்த்ததுமே வந்து ரெண்டுமே நடக்கும். நீ அண்ட் பேக் பெயினுக்கு ஆல்மோஸ்ட் சேம் எக்ஸசைஸ் தான், அவ்வளோதான். ரொம்ப உள்ளே வரணும்னு இல்லை, உங்கள் ஹிப் ரேஞ்சுக்கு மேலே வரக்கூடாது. நீ பேண்ட் இந்த லெவலில் லைட்டராக இருக்குன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் பேக்கில் எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இட் சேம் டைம் லோவர் அப்டமன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும், ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒன்று செகண்ட் வந்து இது கொஞ்சம் கம்ஃபர்டபுள் போஸ்டர் வச்சுக்கோங்க. எல்லாமே கீழே வந்து உங்கள் ஷோல்டரோட டிஸ்டன்ஸ் அளவுக்கு பேண்ட் எடுத்துக்கணும். ஓகே, ரைஸ் பண்ணிவிட்டு லைட்டாக ஓப்பன் அண்ட் டவுன், ரைஸ் ஓப்பன் அண்ட் டவுன். எல்லாமே ஹிப் ரீஜன், ஹிப் ரீஜனுக்கு ரொம்ப உள்ள தேவையில்லை. அதே போல் நீஸ் பெண்ட் பண்ணாமல் பண்ணுங்கள், அப் டவுன் அப் டவுன். சரி, இது ஒரு ரெண்டு லெக்கில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு லெக்கில் பண்ணிக்கலாம். ஒரு லெக்கில் ஈஸியாக இருக்குன்னா அகெயின் இதே தான். செகண்ட் வந்து அனிமல் போஸ்டர்னு சொல்லுவாங்க, சென்டர் வச்சாச்சு, பேண்ட் இங்கே கையில் பிடிச்சிக்கணும். ஓகே, உங்கள் ஷோல்டருக்கு நேராக, ஷோல்டரோட நேராக இருக்கணும். ஓகே ரெடி, எல்லாமே ஸ்லோலி கிக் அவுட், ரொம்ப உள்ளே வர தேவையில்லை. ஷோல்டரோட டிஸ்டன்ஸ் தான் இப்போ வந்து எங்கேயோ எங்கேயோ மேலெலாம் எங்கேயோ பார்க்கக்கூடாது. உங்கள் ஸ்பைன் எப்படி இருக்கோ அந்த போஸ்டருக்கு நேராக தான் டவுன். ஸோ இதோட பொசிஷன் வந்து உங்கள் ஹிப்போட ரேஞ்சுக்கு உள்ளே போகக்கூடாது. அதே போல் நீ வந்து எல் ஷேப்பில் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் தென் எல், இப்படி மடக்கி இப்படி ஸ்ட்ரெயிட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட் எல். ஸோ அதே மாதிரி மேலே போட்டிருக்க ஓவர் லெக்கும் கீழே டவுன் போகணும். ஸோ அப்போ தான் உங்களோட இந்த க்ளூட் மசில் தென் லோவர் அப்டமன் இது ரெண்டுமே ஒர்க் அவுட் ஆகும். தென் வந்து இந்த லேட்ரல் ஸ்ட்ரெச், ஸ்லோவாக பண்ணிங்கனாவே போதும். லைட் அப்பர் பாடி லிஃப்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் டோ டச். டைட் பிளாங்க், இது இது முடியலனா இதோட பிகினர் லெவலு. நீஸ் 2 பாயிண்ட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபார்வர்ட், ஓகே, இதுவும் ஹார்டாக இருக்குன்னா ஃபுல்லாகவே கீழே போயிடலாம். ஜஸ்ட் ஃபார்வர்ட் அனிமல் போஸ்டர், ஜஸ்ட் ரைட்டில் கிராஸ் டு லெஃப்ட் ஸ்லோலி. ஸ்ட்ரெயிட் பண்ணிருக்கும் போது மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட் பண்ண ட்ரை பண்ணலாம். திரும்ப ஸ்லோ பொசிஷன், தென் சூப்பர் மேன் சொல்லுவாங்க. ரைட் ஹேண்ட் லெஃப்ட் லெக் ஆல்டர்னேட், அதுவும் பண்ணலாம். ஆல்டர்னேட் மாற்றியும் பண்ணலாம்.